வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இங்குபெட்டரில் கோழி முட்டை அட வச்சதுலேருந்து குஞ்சு பிடிக்கிறத தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? கோழி முட்டை பார்த்தீங்கன்னா இங்குபேட்டரில் அட வச்சுருக்குதுங்க. இங்குபேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோப்பையில் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி வந்து குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தண்ணி வந்து குறைஞ்சதுன்னா முட்டை ஹீட்டாகி வெடிக்கிறக்கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கும் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க, இது வந்து மேனுவல் தான். என்னடா முட்டையில் என்னமோ எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்பீங்க, அது வேற ஒன்றும் இல்லைங்க. முட்டை வந்து டெய்லியும் திருப்பணும், அதனால் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு சொல்லிட்டு 1, 2, 3 போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த பக்கம் திருப்பணுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் வந்து முட்டையில் எழுதி வச்சுருக்கு. முட்டை வந்து இந்த மாதிரி டெய்லியும் திருப்பி வைக்கணுங்க. நாங்கள் வந்து நைட்டில் 3 வச்சுருந்தோம், இப்போ வந்து 1 வச்சிட்ருக்குறோம். இந்த முட்டையெல்லாம் குஞ்சு பொறிக்குமா பொறிக்காதான்னு பார்க்குறது வந்து நம்ம ஒரு வாரத்துலேயே செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறங்கிறத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து அதிகமாக வேஸ்ட் ஆகாது. முட்டை நான் அடை வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக 22வது நாள் வந்து குஞ்சு பொறிச்சிருச்சு. பாதி முட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் குஞ்சு பொறிக்காமல் இருக்குது, பாதியெல்லாம் குஞ்சு பொறிச்சிருச்சு. இது குஞ்சு பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அதுவே மூக்குட்டு வெளியில் வந்துடும். முட்டை உடச்சி அப்படியே வெளியில் வந்துடும். அது உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படி தான் மூக்குட்டு ஃபஸ்ட்டு முட்டை உடைக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இங்குபேட்டரில் அடை வைக்கும்போது கோப்பையில் தான் தண்ணி வச்சுருந்தேன், இப்போ வந்து ஒரு சின்ன குண்டாவில் வச்சுருக்கேன். ஏன்னா குஞ்சு வந்து உள்ளே உளுந்து இறக்குறக்கூட வாய்ப்பு இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி உள்ளே இருக்குன்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் நீந்துற அளவுக்கு இருந்ததுன்னா அது குஞ்சு அதிகமாக இறக்குறக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் குஞ்சு பொறிச்சினதையுமே நீங்கள் அந்த பெரிய கோப்பை இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுட்டு சின்ன குண்டாவாக வச்சாலே போதும். குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு நாள் இங்குபேட்டருக்குள்ளே இருந்தது. ஏன்னா பொறிக்காத முட்டையும் பொறிக்கிறதுக்காக அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரூடிங் செக் பண்ணி அதில் கொண்டு போய் குஞ்சை விட்டுறணும். பாருங்கள், கோழி குஞ்சுக்கு ப்ரூடிங் செட் பண்ணியாச்சு. ஏன்னா எவ்வளோ குஞ்சு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைட் போட்டு ஹீட் கொடுத்தோம்னா குஞ்செல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி படுக்கும். இல்லைன்னா ஒன்று அணைச்சி படுத்துதுன்னா பார்த்தீங்கன்னா குஞ்சு அதிகமாக இறந்து போயிடும். அதனால் அது தள்ளி படுக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஹீட் கொடுக்கணும். குஞ்சு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட் போட்டிங்கன்னா போதும். கோழி வளர்க்குறதுலேயே எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சு தான். ஏன்னா அது குஞ்சிலிருந்தே நம்ம கவனிச்சிட்டு வந்து மருந்து ஊற்றிட்டு வந்தோம்னா அது நோய் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை, இறக்குறக்கும் வாய்ப்பே கிடையாது. கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ப்ரூடிங் செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. ஒரு நாள் குஞ்சு பராமரிப்பை பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ உள்ளே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.